ஜெர்மனியில் டேட்டிங் தளம் ஒன்றில் அறிமுகமான நண்பரை படுகொலை செய்து உணவாக்கிய பாடசாலை ஆசிரியர் போலீசார் கைது செய்திருக்கிறனர். ஃபோர்லின் நகரில் அமைந்துள்ள பூங்கா ஒன்றில் மனித எலும்பு கண்டெடுக்கப்பட்ட நிலையிலே மோப்ப நாய்களின் உதவியுடன் போலீசார் குற்றவாளியை கைது செய்திருக்கிறார். ஜெர்மனியின் ஃபன்கோ மாவட்டத்தில் பாடசாலை ஆசிரியர் பணியாற்றி 41 வயதுடைய ஸ்டீபன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் வெளியிட்ட தகவலில் ஸ்டீபன் மனித மாமச உணவாக்குவது தொடர்பில் இணையத்தில் தகவல் சேகரித்திருக்கிறார். மேலும் ஆணூறு புத்துண்டான பின்னர் ஒரு மனிதரால் உயிர் வாழ முடியுமா என்பது போன்ற தகவலை ஸ்டீபன் இணையத்தில் தேடியிருக்கிறார். செப்டம்பர் தொடக்கத்தில் 44 வயதான மின் ஊழியர் ஸ்டீபன் என்பவர் காணாமல் போனதை போலீசாருக்கு புகார் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நவம்பர் 8 தேதி பூங்கா ஒன்றில் மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது மட்டுமின்றி அந்த எலும்புகளை ஆய்வுக்கு உட்படுத்திய அதிகாரி மனித மாம்சம் சாப்பிடுபவர்கள் தொடர்பில் சந்தேகம் கொண்டனர். இந்த நிலையிலேயே மோப்பை நாய்களின் உதவியுடன் பாடசாலை ஆசிரியரான ஸ்டீபனை குடியிருப்பு போலீசார் பூந்தனர். இந்த வழக்கு தொடர்பில் போதிய ஆதாரங்கள் கைப்பற்றிய போலீசார் அவரை உடனேயே கைது செய்துள்ளனர். இருப்பினும் ஆதாரங்கள் மொத்தமாக பாடசாலை ஆசிரியருக்கு எதிராக இருந்தாலும் விசாரணை அதிகாரிகளிடம் அவர் பேச மறப்பதாக கூறப்படுகிறது.